ஹே ஆல், வெல்கம் பேக் டு சுனிஸ் ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். சிக்கன் ஷமி கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், அதோட ஒரு சிக்கன் பிரஸ்ட் பீஸ் சேர்த்துக்கலாம், அதோட ஹோல் ஸ்பைசஸாக சின்னமோன், பிளாக் கார்டமம், கார்டமம், பே லீஃப், க்ளோவ்ஸ் சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், கார்லிக், சால்ட், வாட்டர், இவ்வளவு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணணும். ரொம்ப மசிஞ்சு போகக்கூடாது. கடலைப்பருப்பு ஒரு 3/4 வேகம் வந்தால் போதும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல அந்த சிக்கன் பீஸை மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. பசங்களுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ சிக்கன் பீசஸ் எடுத்து மாற்றிக்கிட்டோம். அதோடவே அந்த பே லீஃப், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மாற்றிடலாம். குக்கான தாளை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டை, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபெனல் சீட்ஸ், க்யூமின் பவுடர், தனியா பவுடர் சேர்த்து மீண்டும் ஒரு முறை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஷ்ரெட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதை ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் பீஸஸை. இப்போது பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தால் பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதோட சாப் பண்ணி வச்சுருக்கிற மின்ட், கோரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம். ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து கம்பைன் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு தேவைப்படுதான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கட்லெட்டுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை குழைச்சி எடுத்துக்கணும். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில், ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக, ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப்பில் இதை வந்து பரத்தி எடுத்துக்கலாம். நான் இப்போ ரவுண்டாக தான் பரத்துறேன் கட்லெட் ஷேப்பில். குழைச்சி வச்சுருக்கிற மொத்த டால் பேஸ்ட்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த கபாப் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து சன்னா தால் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அதனால் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் தாராளமாக எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது. இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு 2 எக் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கபாப் வந்து இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் தான் டிப் பண்ணி பொரிச்செடுக்க போகிறோம். முட்டை ஃப்ளேவர் வந்து பிடிக்கலை, வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இப்போ உருட்டி வச்சுருக்கிற கபாபை டைரெக்டாக அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கூட அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த எக்கில் பண்ணும்போது அந்த கோட்டிங் வரும், அது வேறொரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் கபாபு பண்ணும்போது எக்கில் கோட்டிங் பண்ணி தான் பொரிக்கிறது. மெதுவாக திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கபாபு போடுற டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயிலோட டெம்பரேச்சர் அதை பொறுத்து கம்மி சிம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். அது ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே அதோடய கலர் வந்து ப்ரௌன்லேருந்து பிளாக் ஆகிடும். கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுக்கணும். ஸோ அந்த எண்ணெயோட டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கபாபையும் கோல்டன் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கபாப் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி, ரோட்டி, நான் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் வந்து இதை கபாப் வச்சு நமக்கு விருப்பப்பட்ட வெஜ்ஜீஸ், ஓனியன், கேப்சிகம், டொமேட்டோ, கேபேஜ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு மயோனைஸ் அப்ளை பண்ணி ரோல் பண்ணி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். மத்தியான டயத்துக்கு லஞ்சாக கூட அதை எடுத்துக்கலாம். அப்போ கூட அது சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் இதில் மெயின் விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஷமி கபாப் சோ டெலிஷியஸ்,
Thank you so much.